அருளே ஆனந்தமே என்ற அழகு நிறைந்த தலைப்பில் தொடர்ந்து தெய்வச்சேக்கிழாருடைய பெரிய புராண பதிவுகளில் திருஞான சம்பந்தப் பெருமானுடைய நீண்ட அற்புதமான அருள் நிறைந்த வரலாற்றை பெருமக்களே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். ஞானசம்பந்த பிள்ளையார் திருவவதாரம் இந்த மண்ணில் நிகழ்ந்ததனால் பெற்ற பேறுகள் என்ன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டி கதையை வேகமாக நடத்த விரும்புகிற சேக்கிழார் பெருமான் இரண்டாண்டு முடிந்து மூன்றாம் ஆண்டில் அந்த குழந்தை அடியெடுத்து வைக்கிற நாளில் நிகழ்ந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் என்று ஒரு குழந்தை ஏனைய குழந்தைகள் போல் வீட்டுக்குள்ளிருந்து ஒரு தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சி தந்த நிலையிலிருந்து மாறி தமிழ் சமுதாயத்திற்கும் சைவ பெருவாழ்விற்கும் எப்படி அது மடை திருப்பப்பட்டது என்பதை சொல்ல வருகிறேன் என்று ஒரு கட்டியம் கூறி சேக்கிழார் பெருமான் இந்த கதையினுடைய இரண்டாவது பகுதியை நோக்கி நம்மை அழைத்து வருகிறார். நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப இந்த நாட்டில் இருக்கிற கலைகளும் கலைகளுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற நாமகளும் மேலும் மேலும் பெருகுவதற்கு ஞானசம்பந்தருடைய அருள் வளர்த்தால் கலைகள் வளர்ந்தன நாமகள் உயர்ந்தாள் பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவு எய்த திருமகளாக இருக்கிற செல்வமகளும் இந்த உலகத்திலே இருக்கிற சிவ புண்ணியங்களும் மேலும் மேலும் பொலிந்து எழுவதற்கு காரணமாக சேயாண்ட கொடி அக்கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகு உய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் என்று மூன்றாவது ஆண்டு தொடங்குகிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு நிகழ்ந்த நிகழ்வு ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று கலைமகளும் திருமகளும் வெற்றி பெற ஞானசம்பந்தருடைய அருள் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை நடந்ததை சொல்லுகிறேன் என்று ஒரு முன்கதை சுருக்கம் சொல்லுவார் போல சொல்லிவிட்டு உள்ளே தொடங்குகிறார். ஒரு நாள் காலை பிள்ளை பிறந்த நாள் பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கிற பிரம்மதீர்த்தம் என்கிற குளத்தில் குளிப்பதற்காக தந்தை சிவபாத ஹிருதயர் புறப்படுகிறார். தந்தை வெளியிலே புறப்பட்டதும் காலை கட்டிக்கொண்டு குழந்தை நானும் வருகிறேன் என்று அடம்பிடிக்கிறது. இல்லை, குளத்திற்கு நான் தனியாக செல்கிறேன், நீ அம்மா போகிற பொழுது போகலாம் என்று தடுத்து பார்த்தும் விடாது குழந்தை கண்ணீர் விட்டு அழ தூக்கி அழைத்து கொண்டு போய் குளக்கரையின் வாசலிலே மேலே உட்கார வைத்துவிட்டு நான் தண்ணீரில் இறங்கி மூழ்கி குளித்துவிட்டு கரையேறி வருகிற வரையிலும் கவனமாக இருக்க வேண்டும், கீழே இறங்கக்கூடாது, யார் எதை கொடுத்தாலும் வாங்கி உண்ணக்கூடாதென்று கட்டளைகளை குழந்தைக்கு இட்டுவிட்டு தண்ணீரில் மூழ்கினாராம். தந்தையார் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றதும் கண்ணீர் விட்டு அந்த குழந்தை அப்பா அம்மா என்று அழுததாம். இந்த அழுகுரல் உலகத்து தந்தையை நோக்கி அழுகுரலாக இருந்தாலும் இந்த பிள்ளையின் மூலமாக சைவத்தையும் மொழியையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற பெருமானினுடைய திருச்சவியில் அப்பா என்றும் அம்மா என்றும் இந்த குழந்தை அழுத அழுகுரல் சென்று கிடைத்ததாம். எப்படி அழுதது என்பதை கூட சேக்கிழாரால் மட்டும்தான் மிக அழகாக சொல்லப்படுகிறது. சின்ன குழந்தைகள் அழுகிற நேரத்தில் பார்த்தால் தங்கள் மெல்லிய மலர் போன்ற கைகளை எடுத்து தங்கள் கண்களிலே வைத்து பிசைந்து அழுமாம். அதை எப்படி சொல்கிறார், கண் மலர்கள் நீர் ததும்ப, கண் மலர்களிலிருந்து நீர்கள் ததும்பி வந்ததாம், கை மலர்களால் பிசைந்து கையாகிய மலரை கொண்டு போய் கண் மலரின் மேலே வைத்து அது பிசைந்து வண்ணமலர் செங்கனி வாய் மணி அதரம் புடை துடிப்ப. குழந்தைக்கு அழுகை வருகிற பொழுது பார்த்தால் தெரியும், மெல்ல அதனுடைய மணி அதரமாக இருக்கிற இதழ்கள் துடித்து அதிலிருந்து வெடித்து வருமாம். அந்த அழுகை மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகுலிப்ப. இந்த அழுகையால் அல்லவா சைவ சமயம் வாழ்ந்ததென்று வேதங்கள் ஒரு பக்கத்திலே ஆனந்த கூத்தாட புண்ணிய கன்று அணையார் பொறுமி அழுது அருளினார் என்று போட்டார். அழுதார் என்று போடாமல் இந்த அழுகை காரணமாக அல்லவா பெருமானினுடைய திருச்செவிக்கு அது எட்டி அவன் இறங்கி வந்து ஞானப்பால் தந்து ஞான சம்பந்தராக இவரை மாற்றி சைவத்தை வாழ வைத்தான் என்பதனால் பொறுமி அழுது அருளினார் என்று அழகான தொடரை போடுவதன் மூலமாக தமிழ் எவ்வளவு இனிமையுடையது, இதை படைத்தளிக்கிற சேக்கிழாரின் தமிழன்பு எப்படிப்பட்டது என்பதையும் திருஞான சம்பந்தருடைய வருகை இன்ன தன்மை உடையது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிற சேக்கிழாரின் அற்புதமான இரண்டு பதிவுகளையும் இப்போது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். நவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிறப்ப, நவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிறப்ப, நவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிறப்ப, பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலி வெய்த, பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலி வெய்த, செவாண்ட
அவர்தம் சிறபுரத்து சிறுவருக்கு செவாண்ட கொடியவர்தம் சிறபுரத்து சிறுவருக்கு செவாண்ட கொடியவர்தம் சிறபுரத்து சிறுவருக்கு செவாண்ட கொடியவர்தம் சிறபுரத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை கொள்கின்றேன் செவாண்ட கொடியவர்தம் சிறபுரத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை கொள்கின்றேன் மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை கொள்கின்றேன் கண்மலர்கள் நீர் ததும்ப கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்கள் ஆர்ப்பிசைந்து கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்கள் ஆர்ப்பிசைந்து வண்ணமலர் செங்கனி வாய் மணியதரம் உடை துடிப்ப கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்கள் ஆர்ப்பிசைந்து வண்ணமலர் செங்கனி வாய் மணியதரம் உடை துடிப்ப வண்ணமலர் செங்கனிவாய் மணியதரம் உடை துடிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப 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 எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப புண்ணிய கந்தனையவர்தம் புண்ணிய கந்தனையவர்தம் பொறுமி அழுதருளினார் எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப கன்றனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் புண்ணிய கன்றனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் புண்ணிய கன்றனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் புண்ணிய கன்றனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப புண்ணிய கந்தனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் புண்ணிய கந்தனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் புண்ணிய கந்தனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் எண்ணில் மறை ஒலி பெருக எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக உயிரும் குதுகலிப்ப புண்ணிய கந்தனையவர்தாம் பொறுமி அழுதருளினார் குழந்தை அழுதவுடனே இந்த அழுகுரல் பெருமானினுடைய திருச்செவியில் அதனுடைய நலம் காரணமாக முன்னைவனை தொடக்கு காரணமாக அந்த பிள்ளையை மூலமாக கொண்டு இந்த தமிழ் உலகத்து சைவத்தையும் மொழியையும் இசையையும் வாழ்விக்க வேண்டும் என்று கருதிய திருவுளம் காரணமாக பெருமானும் பெருமாட்டியும் பிரம்மதீர்த்த குளக்கரையிலே எழுந்தருளி வந்து குழந்தை எடுத்து தங்கள் மடி மீது வைத்து கொண்டார்களாம். கண்களிலிருந்து கண்ணீர் புறப்பட்டு வருவதை பார்த்த தாயன்பு கொண்டவளாகிய உமையம்மை தன்னுடைய புடவை தலைப்பால் பிள்ளையினுடைய கண்களிலிருந்து கண்ணீரை துடைக்கவும் அது தொடர்ந்து அழ ஒருவேளை இந்த குழந்தை பசித்துத்தான் அழுகிறதோ என்று கருதியவராகிய பெருமான் பக்கத்தில் இருக்கிற துணைவியாரை பார்த்து வேண்டுமானால் பசிக்கு கொஞ்சம் பால் கொடேன் என்று சொல்ல எப்படி கொடுப்பதென்று தெரியாது அவள் கொஞ்சம் தயங்கி நின்ற நேரத்தில் பெருமான் ஒரு பொற்கிண்ணத்தை வரவழைத்து அன்னையார் கையில் தர மறைந்து தன்னுடைய மார்பகத்தில் முருகப்பெருமானுக்கு மட்டுமே சுரக்கிற அந்த ஞானப்பாலை இறைவன் தந்த பொற்கிண்ணத்தின் கண்ணை கரந்தெடுத்து சிவபெருமானுடைய திருக்கரங்களிலே தர அப்படியே அந்த பாலை ஞானசம்பந்தருக்கு ஊட்டியிருந்தால் அவர் ஞானசம்பந்தராயிருக்க மாட்டாராம்.
அந்த பாலை அம்மையார் தர அப்போ சக்தியினுடைய கூறு பாலில் கிடைக்க சிவக்கூறு என்ன செய்ததாம் எண்ணறிய சிவஞான இன் அமுதத்தை அதிலே கலந்தாராம். சொல்ல மாட்டாத பெருமையுடைய சிவஞானம் என்று சொல்லப்படுவதாகிய வீடு பேற்றிற்கு வாயிலாக இருக்கிற ஞானத்தை பாலிலே கலக்க வெறும் தாய்ப்பாலால் வந்ததல்ல இந்த தமிழ், சிவஞானம் கலந்ததால் வந்தது என்பதை மிக அழகாக எண்ணறிய சிவஞான இன்னமுது குழைத்து அருளி உண்ண அடிசில் என ஊட்ட உமையம் எதிர்நோக்கும் கண்மலர்களை துடைத்து அருளி அந்த கண்ணீரை துடைத்து அருளி கையில் பொன்கிண்ணம் அளித்து அந்த குழந்தை கையிலேயே பொன்கிண்ணத்தை குடித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார். அந்த குழந்தையினுடைய அழுகையை தீர்த்தாராம். அந்த பாலை குழந்தை குடித்தது என்பது செய்தி என்னென்ன ஞானம் உண்டு என்று சைவ பெருநெறியில் ஞான வாயில்கள் எத்தனை பரப்புடையன என்பதை சொல்கிற அழகான பாட்டு இந்த பாட்டு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று நான்கு வகையான ஞானங்களை சொல்லுகிறார். அவற்றின் விளக்கம், அவற்றினுடைய கூறுபாடுகளையெல்லாம் விளக்குவதென்றால் பல நாட்களாகும். பெருமக்களே, நல்ல ஞானாசிரியர்களை அணுகி இவற்றினுடைய உண்மையான கூறுகள் இன்னது என்பதை திருமந்திரம் போன்ற நூல்களிலிருந்து நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பதை கொண்டு போய் உவமையிலா கலைஞானம் என்பதனோடு சேர்க்க வேண்டும் என்றும், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்பதை கொண்டு போய் உணர்வறிய மெய்ஞானம் என்பதனோடு சேர்க்க வேண்டும் என்றும் தருமபுரம் ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒருமுறை இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் சொன்னது என்னுடைய நெஞ்சத்தடத்திலே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஞானங்களெல்லாம் இந்த பாலுடு கலந்து தரப்பட்ட நேரத்தில் அந்த இரண்டாண்டு முடிந்து மூன்றாண்டில் அடியெடுத்து வைக்கிற குழந்தைக்கு ஒன்றாகச் சேர்ந்ததாம். அதனால்தான் ஞானம் கலந்த பாலை உண்டதனால், ஞானம் அவரோடு கூடியதனால், ஞானத்தோடு சம்பந்தம் உடையவரானதனால் அவரை ஞான சம்பந்தர் என்று இந்த உலகம் அழைத்தது என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு செய்தி சொல்லி காட்டுகிறார். எனவே உமையம்மையினுடைய மார்பகத்திலிருந்து சுரந்த ஞானப்பாலில் அதை பெருமான் தந்திருக்கிற சிவஞானத்தை குழைத்துத் தர, அதை உண்டதன் மூலமாக உலகியல் ஞானமும் அதை கடந்த இறைவனை அறிவதற்குரியதாகிய ஒப்பற்ற ஞானமும் நான்கு முறைகளிலே சொல்லிக்காட்டப்பட, அந்த ஞானங்களையெல்லாம் அந்த பாலுண்ட அந்த தருணத்திலேயே அந்த குழந்தை பெற்றது என்பதை சொல்லிக்காட்டுகிற சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று தொடங்குகிற அழகான ஞான கருவூலமாக விளங்குகிற இரண்டு பாடல்களையும் ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு இப்பொழுது நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து அருளியே, அறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன்னடி சில்யன ஊட்ட சிவஞானம் குழைத்தருளி சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன்னடி சில்யன ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையிற் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தாக அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார். சிவன் அடிய சிந்திக்கும் தீர்த்து
ஞானப்பாலை உண்டு குழந்தை அந்நிலையிலேயே ஞானசம்பந்தராக பெருமானும் பெருமாட்டியும் குழந்தையினுடைய கண்களிலிருந்தும் பிறர் கண்களுக்கும் புலப்படாது மறைந்தருளுகிறார்களாம். தண்ணீருக்குள் மூழ்கியிருந்து அகமருடனம் என்கிற வடமொழி மந்திரத்தை உச்சரிப்பது பிராமணர்களுக்கு பழக்கம் என்று சேக்கிடார் ஒரு குறிப்பு காட்டுகிறார். நீருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் மூச்சு பிடித்து சொல்லுகிற அந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கரையேறி வருகிறாராம். குழந்தை இப்பொழுது அழுகை இல்லாமல் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தையினுடைய வாய்க்கடை இரண்டு பகுதியிலும் அன்னை தந்த பால் குடித்ததனால் ஏற்பட்ட பாலினுடைய சுவடுகள் அறாது இருக்க காண்கிறாராம். யாரோ கொடுத்த எச்சில் பாலை நம்முடைய உயர்குலத்திலே பிறந்த இந்த குழந்தை வாங்கி குடித்து விட்டது என்ற கோபம் தந்தைக்கு வருகிறது. உமையம்மை தந்த அந்த பால் கடைவாய் வழியாக ஒழுகி காய்ந்து கிடக்க அந்த பால் மாறாத தோற்றமிருந்த காரணத்தால் ஞானசம்பந்தருக்கு பாலராவாயர் பால் அறாத வாயை உடையவர் என்று பரசமய கோளறி வந்தான், பாலரா வாயன் வந்தான் என்று பின்னே அவருக்கு முன்னே சென்றவர்கள் கட்டியம் கூறிக்கொண்டு போனதை சேக்கிழார் சொல்ல வருகிறார்.
மேலே ஏறி வந்தவர் குழந்தை பால் குடித்திருப்பதை பார்த்ததும் கோபம் கொண்டு கோபத்தினுடைய உச்சியில் கீழே கிடந்த ஒரு கம்பை எடுத்து ஓச்சி அடிப்பவர் போல, யார் தந்த எச்சில் பாலை நீ உண்டாய் என்று குழந்தையை அதட்டி அவர் கேள்வி கேட்டாராம். சீர்மறையோர் சிவபாத இருதயரும் சிறுபொழுதில் நீர் மருவி தாம் செய்யும் நியமங்கள் முடித்து ஏறி தண்ணீருக்குள் செய்கிற நியமங்களை முடித்து கரையேறி பேருணர்வில் பொலிகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி இப்பொழுது அவர் பெரிய உணர்விலே இருக்கிறார். முன் விட்டு போன குழந்தை அல்ல அது, அவருடைய குழந்தை. இப்பொழுது இருப்பது சிவபெருமானுடைய பெறாது பெற்றெடுத்த குழந்தை, அது பேர் உணர்வில் நிற்கிறதாம். யார் அளித்த பால் அடிசில் உண்டது நீ என விளம்ப, யார் தந்த எச்சில் பாலை நீ குடித்தா என்று கோபத்தோடு அதட்ட குழந்தைக்கு யார்னு சொல்ல தெரியல. இன்னார்னு தெரிந்திருந்தால் பெயர் சொல்லியிருக்கும். ஆனால் ஒன்றை அது படம் பிடித்து வைத்து கொண்டது. வந்தவன் யார், அவன் தோற்றம் என்ன, எப்படி இருந்தான் அங்கு அடையாளம். கைரண்டையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று தாக்கி மெல்ல ஒலி எழுப்பி கைத்தாளத்து ஒலியோடு கூட வந்தவன் யார் என்பதை இசைத்தமிழால் முதல் முதலில் காதல் நெறிப்பாடலாக ஞானசம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளியதுதான் தேவாரத்தின் முதல் பாடலாக விளங்குகிற தோடுடைய செவியன் என்று தொடங்குகிற அருமையான பாடு. எந்த பாட்டு, அந்த பாட்டின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? எச்சில் மயங்க உனக்கு இதை தந்தது யார் என்றுதானே கேட்கிறாய். தந்தவனை சொல்லுகிறேன், தெரிந்து கொள். தோடுடைய செவியன், அவன் ஒரு காதில் தோடு அணிந்திருந்தான். தோடுடைய செவியன் ஓர் விடை ஏறி ஒரு காளை மாகத்தின் மேலே ஏறிக்கொண்டு வந்தான். தோடுடைய செவியன் ஓர் விடையேறி எப்படி இருந்தான், ஒரு தூவெண் மதி சூடி தலையில் பார்த்தேன் ஒரு வெள்ளை நிறமுடைய அழகான பிறைச்சந்திரனை அணிந்திருந்தான். தூவெண் மதிசூடி உடம்பு முழுவதும் காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு வந்தான். அருவருக்கத்தக்க தோற்றமா, என் உள்ளம் கவர் கள்வன், என்னுடைய உள்ளத்தை விரும்ப வைக்கிற கள்வனாக வந்தான். யாரவன், ஏழுடைய மலரான், முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெரமாபுரம் மேவிய பெம்மான். எனக்கு பால் கொடுத்தவன் யாருன்னு கேட்டீங்களே, பீடுடைய பெரமாபுரம் மேவிய பெம்மான். பெருமிக்க இந்த பிரமாபுரம் என்று சொல்லுகிற பிரமனால் பூசிக்கப்பட்ட இந்த தருத்தலத்திலே இருக்கிற பெருமான் இவனன்றே என்று தன்னுடைய விரலை எடுத்து காட்டதாம். அந்த சுட்டி காட்டிய இடத்தில் தந்தையார் நிமிர்ந்து பார்த்தால் காளை வாகனத்தில் அம்மையும் அப்பனுமாக ஞானசம்பந்தருக்கு கிடைத்த காட்சி சிவபாத ஹிருதயருக்கும் சீர்காழியிலே அன்று வாழ்ந்திருந்த புண்ணிய பேர் உடையவர்களுக்கும் அம்மையப்பனுடைய காட்சி கிடைத்தது என்று காட்டுகிறார். அம்மையே இது செய்த பிரான் இது இவன் அன்றே என்று இசைத்தார் என்று, இவன்தான் எனக்கு இதை செய்த பிரான், இந்த பால் தந்தவன் என்று காட்டுகிறான். அந்த தோடுடைய செவியன் என்கிற பாட்டில் அந்த கடைசியில் முடிக்கிற நேரத்தில் தந்தவன் பிரபாமுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சொல்லிட்டாம். அதைத்தான் எம்மை எது இது செய்த பிரான் இவனன்றே என இசைத்தார் என்று தோடுடைய என்று தொடங்குகிறது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அம்மையும் அப்பனுமாக வந்த நேரத்தில் அழுகுரலை கேட்ட செவி அம்மையினுடைய செவி என்பதனால் குழையணிந்தவன் செவியாமல் தோடு அணிந்திருக்கிற அம்மையினுடைய செவியை சிறப்பித்து தோடு என்று தொடங்கினார் என்றும், தோ என்கிற எழுத்தை இரண்டாக பிரித்தால் இத்தும் ஓ என்கிற நெடிலெழுத்தும் வரும், அந்த இத்தை நீக்கிவிட்டு ஓ என்கிற எழுத்தை பார்த்தால் ஓங்காரம் என்கிற பிரணவத்தின் தொடக்கமாக நம்முடைய திருமுறை தொடங்கியிருக்கிறது. அது திருஞான சம்பந்தருடைய திருவாயிலிருந்து பெருமான் தந்த ஞானப்பாலின் ஊற்றத்தால் வந்த பெருமிதம் நல்ல தமிழ் என்பதை சொல்லாமல் சொல்லுகிற சேக்கிழாரின் அற்புதமான இரண்டு பதிவுகளையும் ஓதுவா மூர்த்திகளிடம் கொடுத்து இன்றைய அருளே ஆனந்தத்தை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி. சீர்மறையோர் சிவபாத இருதயரும் சீர்மறையோர் சிவபாத இருதயரும் சிறுபொழுதில் நீர் மருவி சிவபாத இருதயரும் சிறுபொழுதில் நீர் மருவித்தாம் செய்யும் நியமங்கள் முடித்தேறி நீர் மருவி
வித்தாம் செய்யும் நியமங்கள் முடித்தேறி பேருணர்வில் பொலிகின்ற பிள்ளையாதமை நோக்கி பிள்ளையார்தமை நோக்கி யாரளித்த பாலடிசில் உண்டது பிள்ளையார்தமை நோக்கி யாரளித்த பாலடிசில் உண்டது நீ யாரளித்த பாலடிசில் உண்டது நீ என வெகுளாக எடுத்த திரு தொடுடைய செவியனே செம்மை பெற